இனி திருக்கோயில் குடமுழுக்கு என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கூறும் கருத்துக்களை இன்று ஒன்று நன்று பகுதியில் பார்க்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வாயிலாக புத்தம்பது காலையில் இன்று ஒன்று நன்று பகுதியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே படி தினம் ஒரு திருக்குறள் படி குரல்படி நில் என்பதுதான் இன்றைய பணிவான செய்தி காரணம் இந்த மண்ணுலகில் இறைவன் மனிதனுக்குச் சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கே சொன்ன உலகத்தின் பொதுமறை திருக்குறள் அத்தோடு மட்டுமல்ல இந்த திருக்குறளில்தான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று சொல்லி இந்த மூன்று பகுதிகளை வைத்து கொண்டு உலகத்தில் அவன் சொல்லாத செய்திகளே இல்லை நட்பை பற்றி படிப்பை பற்றி குடும்பத்தை பற்றி இல்வாழ்க்கை பற்றி வான் சிறப்பு பற்றி கூடா நட்பு பற்றி கல்லாமை பற்றி கல் உண்ணாமை பற்றி இப்படி வாழ்வியலை வகுத்து தந்த அற்புதமான ஆங்கிலத்திலே சொல்வார்களே ஒவ்வொரு நிறுவனங்களிலும் போட்டிருப்பாங்கள்ல குவாலிட்டி பாலிசின்னு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய புத்தகம் திருக்குறள் அற்புதமாகச் சொல்வார்கள் ஆன்மா இல்லாத கூடு போல திருக்குறள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத கூடு போல திருக்குறள் இல்லாத வீடு ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் திருக்குறள் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு குரல் படித்தாலே நாம் மனிதனாக மாறிவிடுவோம் அற்புதமான குரல் தொட்டனை தூரும் மணற்கேனி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும் வந்துட்டால் என்னென்னா படிக்கிறது முக்கியம் இல்லையா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி படிக்க வேண்டியதை படி படித்தபடி இல்லை ஏன்னா தான் அறிவு வந்துடும் அறிவு அற்றம் காக்கும் கருவி சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு இந்த திருக்குறளை அட்லாண்டா மாநகரத்தில் அண்மையில் யாவரும் கேளீர் என்கின்ற ஒரு அமைப்பு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள் அதில் பத்து நபர்கள் பத்து நபர்கள் திருக்குறளை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு திருக்குறள் அரசன் அரசின் விருது கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த மனப்பாட பகுதிக்கு மட்டுமே படிக்கிறோம் இல்லை நம்முடைய உலகத்தினுடைய பொதுமறை தெய்வப்புலவன் திருவள்ளுவன் தந்த திருக்குறள் நன்றிக்கா ஒத்தவரி காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மானப்பரிதுங்கிறான் அதிகமா பேசினா பேச்சை குறைக்கணுங்கிறான் எப்படி யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிடுக்கப்பட்டு ஒருத்தனை நீ ரொம்ப துன்பமான வார்த்தையில சொல்லிடக்கூடாதான் என்ன குரல் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இது போன்ற ஒருவர் உங்களுக்கு முன்பே இருந்து செய்திகளை சிந்தனைகளை அறிவுரைகளை சொல்றாரா அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு இப்படி அமுதுசுரபியைப் போல அச்சய பாத்திரம் போல காமதேனுவைப் போல எடுக்க 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 அறிவு சுரங்கமாக இருப்பது திருக்குறள் நான் அடுத்த தலைமுறையிடத்தில் பணிந்து கேட்பேன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வாயிலாக தினம் குரல் படி குரல் படி நாளும் இனிமையாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்